இப்போ நாம இந்த காணொலியில அட்டவணை மூலியமா வரையறுக்கப்பட்ட நேர்கோட்டு சார்பு தான் கண்டுபிடிக்க போறோம் இது ஆங்கிலத்துல ஸ்லோப் ஆஃப் அ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க நமக்கு இங்க ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க இதுல கொஞ்சம் தகவல்களும் கொடுத்திருக்காங்க இப்போ இது வேலை நேரத்தை குறிக்குது அவங்க அரை நாள் வேலை அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் அப்படின்னும் ஒரு முழு நாள் அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் அப்படின்னும் ரெண்டு முழு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படிங்கிறது எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிறத இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு கால அட்டவணையின்படி எவ்வளவு பணத்தை நாம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்காங்க இப்ப நாம நாலு மணி நேரம் வேலை செஞ்ச நமக்கு ஐம்பத்து நான்கு டாலர்கள் கிடைக்குது இப்ப நாம எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா நமக்கு நூற்றி எட்டு டாலர்கள் கிடைக்குது இது போல இது போய்கிட்டே இருக்கும் அப்புறமா வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க சாய்வு என்ன அப்படின்னு இருக்காங்க இப்ப நாம சாய்வை கண்டுபிடிச்சி அது என்னன்னு பார்த்து சொல்லணும் சாய்வு அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ஸ்லோப்னு எழுதிட்டு சமம் சார்பு மாறில ஏற்படக்கூடிய மாற்றம் வகுத்தல் மாறில ஏற்படக்கூடிய மாற்றம் இத ஆங்கிலத்தில் எழுதுறேன் அதாவது சேஞ்ச் இன் அதன் கீழ சரி நீங்க சொல்லுங்க பாப்போம் சார்பு மாறில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதே மாதிரி சார்பற்ற மாறியில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இப்போ இந்த சார்பு மாறி அப்படிங்கறது நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் ஏன்னா இது நாம எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுது அப்படின்னா நேரம்தான் சார்பற்ற மாறி அப்போ இங்க நாம சார்பற்ற மாறிய எக்ஸ் அப்படின்னும் சார்பு மாறிய ஒய் அப்படின்னும் எடுத்துக்கலாம் இங்க நம்ம சாய்வு அப்படிங்கிறது ஒயில ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது சேஞ்ச் இன் ஒய் வகுத்தல் எக்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது சேஞ்ச் இன் எக்ஸ் நம்மளோட சார்பா இருக்கிற பணமானது நாம எவ்வளவு நேரம் வேலை செய்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும் அப்படிதானே அப்படிதான் அப்படித்தான் இப்போ இத செய்யறதுக்கு இருந்து சில புள்ளிகளை எடுத்துக்குவோம் எந்த புள்ளியை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நாம கொஞ்சம் சின்ன எண்களையே எடுத்துக்குவோம் இப்போ நாம நாலு மணி நேரத்தில் இருந்து எட்டு மணி நேரத்துக்கு உயர்ந்தோம் அப்படின்னா எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன நாலில் <laughs> இருந்து எட்டுக்கு போறது அப்படிங்கிறது எட்டு கழித்தல் நாலு அப்போ விடை நாலு மணி நேரம் தானே அப்போ இதுதான் நம்மளோட எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் நாம எந்த புள்ளியை வேணும்னாலும் எடுத்திருக்கலாம் நாலும் நாற்பதையும் கூட எடுத்திருக்கலாம் அடுத்தது இப்போ ஒயிலை ஏற்படக்கூடிய மாற்றம் சார்பு மாறில ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொல்லலாம் ஐம்பத்து நாலு டாலர்களில் இருந்து நூற்று எட்டு டாலர்களுக்கு போறோம் அப்போ மாற்றம் அப்படிங்கிறது நூற்று எட்டு கழித்தல் ஐம்பத்து நாலு அப்படின்னா நம்மளோட சார்பு மாறியோட மாற்றம் தான் என்ன நூற்று எட்டு கழித்தல் ஐம்பத்து நாலு அப்படிங்கிறது ஐம்பத்து நாலுங்கிற விட இங்க எக்ஸோட மாற்றம் அப்படிங்கறது என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா எக்ஸோட மாற்றம் என்ன ஆ சரியா சொன்னீங்க அது நாலு அப்ப நாம கூடுதலா நாலு மணி நேரம் வேலை செஞ்சா நமக்கு கூடுதலா ஐம்பத்து நான்கு டாலர்கள் கிடைக்கும் இப்போ இங்க நானு சமக்கூறிய போடுறேன் ஐம்பத்து நான்கு வகுத்தல் நாலு அப்படின்னா என்ன வரும் சரி இத நானே இங்க தனியாவே செய்கிறேன் ஐம்பத்து நான்கு வகுத்தல் நாலு இங்கே தசம புள்ளி வரும் அஞ்சில் நாள் ஒரு முறை போகும் ஒரு நாலு சமம் நாலு இதை கழித்தா அஞ்சு கழித்தல் நாலு சமம் ஒன்று இப்போ இந்த நாளை கீழே கொண்டு வருவான் நமக்கு இப்போ இங்கே பதினாலு இருக்குது பதினாலில் எத்தனை நாள் இருக்கு மூணு முறை நாலு சமம் பன்னிரெண்டு பதினாலு கழித்தல் பன்னிரெண்டு அப்படின்னா மிச்சமாக ரெண்டு இருக்கும் இப்போ இந்த பூஜ்யத்தை இங்கே நான் கீழே கொண்டு வர்றேன் இருபதுல நாலு அஞ்சு முறை இருக்குது நாம் இங்கே தசம புள்ளியை மறக்காமல் வச்சுக்கணும் இப்போ அஞ்சு முறை நாலு அப்படிங்கிறது இருபது அப்போ கழித்தா மீதம் எதுவுமே இருக்காது அப்படின்னா இதோட விட பதிமூணு புள்ளி அஞ்சு இதை நாம் டாலரில் தான் எழுதணும் ஏன்னா அவங்க டாலர்ல தானே சம்பாதிக்கிறாங்க அப்போ பதிமூணு புள்ளி ஐந்து பூஜ்யம் டாலர்கள் இது நம்மளோட பகுதி தொகுதிங்கிறது ஒன்று அப்படின்னா இது நாம ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் அதாவது டாலர்கள் அப்போ இதுதான் நம்மளோட கடைசி விட இப்போ இந்த சாய்வோட விட எதை குறிக்குது இது ஒரு மணி நேரத்தோட ஊதியத்தை குறிக்கிது அதை ஆங்கிலத்தில் நான் ஹவர்லி வேஜ் அப்படின்னு எழுதுறேன் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் ரெண்டு புள்ளிகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நாலு மணி நேரத்துக்கு ஐம்பத்து நாலு டாலர்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஐம்பத்து நாலு வகுத்தல் நாலு சமம் பதிமூணு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் இல்லனா இப்போ எட்டு மணி நேரத்துக்கு நூற்றி எட்டு டாலர்கள் சம்பாதிக்கிறோம் அப்படினா நூற்றி எட்டு வகுத்தல் எட்டு சமம் பதிமூன்று புள்ளி ஐந்து பூஜ்யம் இப்போ உங்களுக்கு புரியுதா நாம ரெண்டு புள்ளிகளை எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு புள்ளிய வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் நாம இப்படி ரெண்டு புள்ளிகளை வச்சு கண்டுபிடிச்சதுக்கான காரணம் இந்த முறையை நாம எங்கேயாவது பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்தா அப்ப உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் இல்லையா சரி இப்ப நாம அடுத்த காணொலியில மறுபடியும் சந்திப்போம்